அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுவிட்ச் வெப்ஸ் பத்தி நாம பார்க்க போறோம். சுவிட்ச் வெப்ஸ்னா என்ன, இது எப்படி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இந்த சுவிட்ச் வெப்ஸ வைத்து நம்மளுடைய பண தேவைகளை எப்படி நாம பூர்த்தி செய்யறது, நம்மளுடைய பொருளாதார ரீதியாக நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அதுக்கப்புறமா நம்ம கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி இருக்கும்படியாக பார்த்துக்கொள்வது எப்படி அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த மெத்தட் 100% எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். நிச்சயமா இது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஜஸ்ட் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ண மட்டுமே போதும். சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு புது வார்த்தையா நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் பத்தி தெரியாதவங்க சிம்பிளா நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். இப்ப நம்ம தமிழ்ல எப்படி மந்திரங்களாக நாம ஒரு சில வார்த்தைகளை உச்சரிக்கிறோமோ அதே மாதிரி ஆங்கிலத்துல இதை சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். சோ குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை நாம உச்சரிக்கும் பொழுது சொல்லும் பொழுது அதற்கான பலன்களை நாம அடையிறோம். நம்ம பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு டிராவல் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகும். அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு பவர் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு படம் பாக்குறோம். அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா டைலாக்ஸும் நம்மளுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள், குறிப்பிட்ட சொற்கள் நாம கேட்கும் போதோ அல்லது சொல்லும் பொழுது மட்டும்தான் அது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகுது, அது நமக்கு ஞாபகமும் இருக்குது. இப்ப இந்த சப்கான்சியஸ் மைண்டும் கான்சியஸ் மைண்டுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஆப்பிள் இருக்குதுன்னு வச்சு, அந்த ஆப்பிள் வந்து மேல் பகுதி வந்து கான்சியஸ் மைண்டு, உள்ள இருக்கக்கூடிய விதை பகுதி வந்து சப்கான்சியஸ் மைண்டு. இந்த சப்கான்சியஸ் மைண்டு ஒரு விதை அப்படின்னு சொல்லியிருக்கேன். விதைக்கு எப்படி இன்னொரு பழத்தை மட்டும் உருவாக்குற சக்தி கிடையாது, ஒரு மரத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய வார்த்தைகள், சொற்கள், நம்மளுடைய எண்ணங்கள் சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு பதியும் பொழுது நாம என்ன ஒரு விஷயத்த நினைக்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு நடக்கும். எந்த ஒரு விஷயத்த நாம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோமோ அந்த விஷயத்த நமக்கு நடத்தி கொடுக்கும், அட்ராக்ட் பண்ணும். எதற்காக நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்மளுடைய வார்த்தைகளை கடத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கான்சியஸ் மைண்ட் எப்பவுமே ஒரு அனாலிட்டிக்கலா வேலை செய்யும், அதாவது கணக்கு போட்டு வேலை செய்யும். இப்ப நீங்க ஒரு லாட்டரி வாங்குறீங்க, அந்த லாட்டரி வாங்குறீங்க அப்படின்னா அதுல நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா, தோக்கறதுக்கான நெசசரியான வழிகள் என்னென்ன, இது உனக்கு நடக்காது, இந்த வகையில நடக்காது, அந்த வகையில நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா வச்சுட்டே வரும். ஆனா நீங்க ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நீங்க பிலீவ் பண்றீங்க அப்படின்னா அது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகும்பொழுது இது கண்டிப்பா உனக்கு நடக்கும், இது உனக்கு நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அது நடப்பதற்கான பல விஷயங்களை நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா லாட்டரியை மட்டும் தான் சொன்னேன், நீங்க அதையே காரணமா எடுத்துக்காதீங்க. இப்போ சுவிட்ச் வேர்ட்ஸுக்கு வரும். இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு வாக்கியமா நாம உருவாக்கும் பொழுது அதுல இருந்து நமக்கு பவர் கிடைக்குது. அது பவர் கிடைக்குது அப்படின்னா அது வந்து இந்த பிரபஞ்சத்தோட போய் சேருது, மேலும் அது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கும் கடத்துது. இப்ப நான் சின்னதா ஒரே ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்ப நான் ஆப்பிள் சொல்லிட்டு சொன்ன உடனே இப்ப நீங்க உங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆப்பிளை பத்தி மட்டுமே நீங்க இப்ப நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்ல ஆப்பிள் சார்ந்த ஏதாவது ஒரு நினைவு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு இப்ப நான் பேசுறதை கேட்டுட்டே இருக்கும் பொழுதே உங்களுடைய உள்ளுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு படமா அல்லது ஒரு பிக்சரா அது ஓடிக்கிட்டே இருக்கும். சோ இப்ப நீங்க ஆப்பிள் அப்படின்ற வார்த்தையை நம்புறீங்க, நீங்க யோசிக்கவே இல்லை அப்படின்னாலும் நீங்க கண்ட்ரோல் பண்ணாலுமே கூட பின்னாடி அது உங்களுக்குள்ள ஒரு படமா ஓடிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே எடுத்து ஓரமா வச்சுட்டு இப்ப நம்ம கான்செப்டுக்குள்ள வருவோம். இப்ப எப்படி நம்ம இன்ஸ்டன்டா நமக்கு தேவையான பணத்தை பெறுவது அல்லது நமக்கு வர வேண்டிய பணத்தை எப்படி நம்ம பெறுவது, இந்த சுச்சுவேஷ வைத்து அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப நமக்கு பணம் தேவைப்படுது. இப்ப பணம் தேவைப்படுது அப்படின்னா எதற்கான சுச்சுவேட், ஒரு மந்திர வார்த்தை என்ன அப்படின்னா கவுண்ட். இங்கிலீஷ்ல கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, தமிழ்ல எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஏன் இந்த இடத்துல நம்ம கவுண்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, இப்போ இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே உங்களுடைய கான்சியஸ் மைண்ட்ல எதுவுமே இருக்காது, பட் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கவுண்ட் அல்லது எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வார்த்தை சொல்லும்பொழுது உங்களுக்குள்ளேயே உங்களை அறியாமலே நீங்க இத பணம் எண்ணிக்கை அப்படின்ற ஒரு விஷயமா கற்பனை பண்ணிப்பீங்க. சோ மணிக்கு சுவிட்ச்வேர்டு பாத்தீங்க அப்படின்னா கவுண்ட். இப்போ உங்களுக்கு வேற யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வரணும், உங்களுடைய பிசினஸை யாராவது ப்ரமோட் பண்ணணும், இன்ஸ்டன்டா உங்களுக்கு பணம் தேவைப்படுது, ஒருத்தர் மூலமா உங்களுக்கு அந்த பணம் பூர்த்தி ஆகணும், இல்ல நீங்க பணம் சம்பாதிப்பதற்காக உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா எதற்கு நீங்க என்ன மாதிரியான சுவிட்ச்வேர்டை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா டுகெதர் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். இந்த டுகெதர் அப்படின்றது எதை குறிக்குது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவர்களுடைய சப்போர்ட் ஆர் ஹெல்ப் நமக்கு
கிடைக்கணும், கிடைக்க போகுது அப்படின்றத உணர்த்துது. இதுவே கடவுள் கிட்ட இருந்து நமக்கு ஹெல்ப் வேணும் ஆர் சப்போர்ட் வேணும் அப்படின்னா டிவைன் அப்படின்ற வார்த்தையை நாம சுவிட்சோர்டா பயன்படுத்திக்கலாம். நீங்க இந்த டிவைன் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களுடைய கான்சியஸ் மைண்ட்ல தவிர்த்து உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன தோண ஆரம்பிக்கும் அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து நமக்கு சப்போர்ட் வேணும், சப்போர்ட் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. தொடர்ந்து டிவைன் 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 சொல்லிட்டு சொல்லி பாருங்க, உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இமேஜினேஷன் ஆயிடும். சோ இப்ப நான் சொன்ன இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒன்று சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் பூர்த்தியாகும். அதாவது ஏதாவது ஒரு வகையில கடவுளோட வகையிலயோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்களாலோ இல்ல உங்களுக்கு தர வேண்டிய பணத்தினாலயோ ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய பணப்பூர்த்தி உங்களுடைய பண தேவை பூர்த்தியாகும். சோ நமக்கு வர வேண்டிய பணம் இல்ல நமக்கு தேவைப்படக்கூடிய பணம் வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா டுகெதர் டிவைன் கவுண்ட். இப்போ சுச்சுவேஷன்ஸ் நாம தெரிஞ்சுக்கணும். இதை தவிர்த்து இதை நான் எப்படி நான் செயல்படுத்துறது, இதை நான் எப்படி நான் பிரயோகம் பண்றது அப்படின்றது டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி அந்த பேப்பர் உள்ள போட்டுட்டு அந்த பேப்பருக்கு நடுவுல உங்களுக்கு தெரிஞ்ச சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க எழுதிக்கிட்டு அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தலைக்காணி அடியில நீங்க வைத்து தூங்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு எப்போதுமே ஒரு எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்கணும், நீங்க அடிக்கடி நீங்க சார்ஜ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க அந்த வரைந்த அந்த சுவிட்ச் வச்ச அடிக்கடிக்கு பாக்குற மாதிரி நீங்க பாத்துக்க. அதாவது நீங்க எப்படின்னா நீங்க தினமும் நீங்க தண்ணி கண்டிப்பா எல்லாருமே குடிப்போம், நமக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுப்போம். அந்த வாட்டர் பாட்டிலுக்கு அடியில இந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க. அந்த வாட்டர் பாட்டில நீங்க எடுக்கும் போதுலாம் அந்த வார்த்தையை நீங்க பாப்பீங்க. இல்லைன்னா நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுடைய டெஸ்க்லயே நீங்க வச்சுக்கலாம். இப்ப நாம இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுப்போம். நமக்கு வந்து இன்ஸ்டண்டா உடனே எனக்கு வந்து பணம் தேவை இருக்குது, ரொம்ப அர்ஜென்ட் எனக்கு, எனக்கு அந்த பணம் வந்து எனக்கு கண்டிப்பா எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட நம்ம பார்ப்போம். இந்த நம்பர்ஸை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு இன்ஸ்டண்டா பணம் வந்து உங்களுடைய கையில வந்து சேரும். உங்களுடைய அக்கௌண்ட்ல உங்களுடைய கையில இல்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துருவாங்க. உடனே நம்மளுக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படின்னா 8977814184747. எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு சின்ன ட்ரிக்க நான் உங்களுக்கு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு உள்ளங்கையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸை நீங்க எழுதுங்க. இல்ல கையில எழுத முடியாது அப்படின்னா ஒரு பேப்பர்ல நீங்க எழுதுங்க. இந்த நம்பர்ஸை மூணு முறை நீங்க எழுதணும். சப்போஸ் எழுத முடியல அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள்ளேயே இந்த நம்பர்ஸை நீங்க சொல்லலாம். காலையில மூணு தடவை, ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு ஆறு தடவை, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்பது தடவை. காலையில மூணு முறை, ஈவினிங் ஒரு ஆறு முறை, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒன்பது முறை. இந்த மாதிரி இந்த நம்பர்ஸை நீங்க சொல்லலாம் அல்லது எழுதலாம். பிசினஸ் பண்றவங்க சேல்ஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு, உங்களுக்கும் 100% ஒர்க் அவுட் ஆகும். இவ்வளவு தூரம் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்த உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கை நான் சொல்ல போறேன். இந்த ட்ரிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா வேலை செய்யும். அதே நேரத்துல உடனடி தேவைக்கான ஒரு பணப்பூர்த்தியை செய்ய இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா சடன்லி 741 ஸ்பீட் நவ். சோ இவ்வளவு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ண பார்த்தவங்க எல்லாம் எல்லாருமே உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி நல்ல விஷயம் மத்தவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதனால இதை நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க, உங்களுக்கு நல்லது நடந்துச்சு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இது நீங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க, நம்மளுடைய சேனல்லையும் ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.